சுட்டிப் பையன் அருண் நண்பர்களோடு சந்தோஷமாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். எதிரே ஆட்டோ வரவே வழிவிட ஓரமாக சென்றவன் கால் தவறி சாக்கடையில் விழுந்து விட்டான். உடன் வந்த நண்பர்களும் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறு பிள்ளைகளும் கைகொட்டி சிரித்தனர். பெரியவர்களோ பார்த்து போகக்கூடாதோ என்று கூறினர். அருணுக்கோ வேதனையாக இருந்தது. நண்பர்கள் உதவுவார்களா என்று ஏக்கத்தோடு பார்த்தான். தங்கள் ஆடை அழுக்காகிவிடுமே என்று நண்பர்களும் உதவவில்லை. அந்த நேரத்தில் அவ்வழியே விலையுயர்ந்த கார் ஒன்று வேகமாக சென்றது. அதை கண்ட அருண் அப்பா அப்பா என்று கத்தினான். கார் நின்றது. காரிலிருந்து இறங்கிய விலை உயர்ந்த ஆடை அணிந்திருந்த நபர் இறங்கி அருணை மார்போடு அணைத்து தூக்கினார். தன் விலை உயர்ந்த ஆடை அழுக்காகிவிடும் என்று அவர் எண்ணவில்லை. வீட்டிற்கு அழைத்து சென்று வேறு ஆடைகள் அணிவித்து பள்ளிக்கு கொண்டு வந்து விட்டார். சாக்கடையில் கிடந்த அருணை பார்த்து கை கொட்டி சிரித்த சிறுவர்கள் பள்ளிக்குள் வந்து கொண்டிருந்தனர். காரிலிருந்து இறங்கி வரும் அருணை பார்த்தனர். அவர்கள் முன்பாக அருண் கம்பீரமாக நடந்து சென்றான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவ சேற்றில் விழுந்து விட்டீர்களோ, உன் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு அறிவுரைகள் கூறுகின்றனர், கேலி பேசுகின்றனர், உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு உதவி விட யாருமே இல்லையா? உங்கள் பாவ அழுக்கை நீக்க வழியே இல்லையா? யாராவது எனக்கு உதவுவார்களா என்று ஏங்குகின்றீர்களா? இயேசுப்பா இறங்கும் என்று கூப்பிடுங்கள். அவர் உங்களை மார்போடு அணைத்து தம் இரத்தத்தால் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை கேலி செய்தவர்கள் முன்பாக உயர்த்தி தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். இயேசு ரொம்ப நல்லவர்.